நம்ம வந்து இன்னைக்கு என்ன மாதிரி கம்பெனி பார்க்கணும்னு, என்ன மாதிரி கம்பெனியில் ஜாயின் பண்ணி பார்க்கணும், அந்த கம்பெனியில் எந்தெந்த விஷயங்கள்லாம் நோட் பண்ணிக்கங்க. நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் நெட்ஒர்க் கம்பெனியில் வந்துட்டு அம்பாசிடர், நம்ம பிராண்ட் அம்பாசிடர்னு யாரும் பெருசாக இருக்கக்கூடாது. ஏன்னா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் சொல்லுவாங்க, நம்ம வந்து அட்வர்டைஸ் கொடுக்கும், நம்ம அவருக்கு ஷாருக் கான் கொடுக்கும், சல்மான் கான் கொடுக்கும், இவருக்கு பைசா கொடுக்கும், அந்த பைசா நாங்கள் உங்களுக்கு தரோம் இப்படின்னு சொல்லி தான் அதை பிளானை ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது அப்போது பிராண்ட் அம்பாசிடர்னு ஒருத்தருக்கு பணம் கொடுத்தா அப்போ பேசிக்காகவே ரூல்ஸில் இடிக்கு இல்லையா? ஸோ எந்த நெட்ஒர்க் கம்பெனியும் பிராண்ட் அம்பாசிடர்னு யாரும் இருக்கக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட்டு, நீங்கள் தான் ஹீரோ, அவங்க இல்லை ஹீரோ. நீங்கள் தான் சேல் பண்ணுறீங்க, நீங்கள் தான் அந்த கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடர். யூஸ் பண்ணுறீங்க, நல்லா இருக்குது, ஷேர் பண்ணுறீங்க, ஓகே. ஸோ நீங்கள் தான் ஹீரோ, அம்பாசிடர் வேறு யாரும் இருக்கக்கூடாது. அந்த விஷயம் பண்ணிக்காங்க. மூணாவது விஷயம், உங்களோட மார்க்கெட்டில் வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடாது. உங்கள் கம்பெனி வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடாது. ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ சில விஷயங்கள் வந்து அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும். நான் சொல்கிற பாயிண்ட் ஒன்றும் பெரிய இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இல்லை, பட் இது இருந்தால் நல்லாயிருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் கண்டிப்பாக அவங்க இருக்கக்கூடாது. இருந்தாங்கன்னா ஒரு தடவை அவுட் ஆச்சுன்னா கம்பெனியில் எல்லாம் பிரச்சனை வந்துடும். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இல்லாமல் இருந்தால் பார்த்துக்காங்க. அவங்களோட கம்பெனி ப்ராடக்ட் டிவியில் ஆடு வரக்கூடாது. ஓகே, இதுவும் பெரிய பாயிண்ட் கிடையாது, பட் வர மறந்த நல்லது. ஏன்னா நீங்கள் தான் அம்பாசிடரு, அவங்க அம்பாசிடர் கிடையாது. அந்த விஷயத்த பார்க்கறதுக்காக பண்ணணும். சில கம்பெனியில் வந்து ஜாயினிங் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், பைசாவே கொடுக்காமல் ஜாயின் பண்ணலாம். எந்த ப்ராடக்ட்டும் முதல்ல வாங்கி தான் ஜாயின் பண்ணலை. அந்த மாதிரி கம்பெனியில் ஜாயின் பண்ணி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆட்கள் வந்துடுவாங்க டக்குன்னு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடேற்றி விட்டு அப்புறம் பொருள் வாங்குறது வைக்கிறது அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். சில கம்பெனியில் முதல்ல ஒரு பெரிய லம்சமாக ஒரு செக்கை வாங்கிட்டிருக்கும். அந்த செக்கை வாங்காட்டில் படாத பாடு, அந்த க்ளோசிங்கு, அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது ரொம்ப டேஞ்சராக இருக்கும். அதாவது நம்ம வந்து ஜாயின் தான் பண்ண வைப்போம், பட் அது கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கம்பெனி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக ஜாயின் பண்ண மாதிரி கம்பெனி இருந்தால் உங்களோட நீங்கள் டக்குன்னு ஜாயின் பண்ணிக்கலாம், உங்கள் டவுன்லைன் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் போக 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 ப்ராடக்ட்லாம் வாங்க வச்சு அந்த மாதிரி ஒரு க்ரோத்துக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த விஷயம் வச்சுக்கோங்க. ஏன்னா க்ளோசிங் பண்ணதுக்கு ஒரு பெரிய டஃப் அந்த மாதிரி மேட்டர் இருக்காது. ஓகே, ஸோ இந்த மெயின் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கண்டிஷன்ஸ் பார்த்துக்காங்க. நீங்கள் நெட்ஒர்க் மார்க்கெட்டை ஜாயின் பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு. ஓகே, ரைட், தேங்க்யூ.